அன்பானவர்களே வணக்கம் இன்று வந்து வேர்க்கடலை விதை உற்பத்திக்கான ஒரு சின்ன ஒரு பார்வை தான் உங்கள் பின்னால் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இது அச்சரப்பாக்கம் விவசாயத்துறைக்கான விருதாச்சலத்தினுடைய ரகத்தை நாம் வந்து இன்றைக்கி விவசாயம் செய்து விவசாயத்துறைக்கு வழங்க போகிறாரு அவரை நாம் நேர்காணல் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கங்க நாங்கள் தாளாண்மை யூடியூப்லேருந்து வரங்கய்யா சரிங்க நீங்கள் வந்து அச்சிரப்பாக்கம் விவசாய சார்பில் ஆமாம் நீங்கள் விதை வேர்க்கடலில் வாங்கி பயிர் வச்சுதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிதுங்க ஐயா ஆமாங்க ஆ அதை பயிர் வச்சுருக்கீங்க அது சம்மந்தமாக உங்களால் நாங்கள் பேச போகிறோம் சரிங்க அது சம்மந்தமாக தான் நான் எங்களுக்கு தேவையான தகவலை உங்களை கேட்குறோம் சரிங்க அந்த தகவல் நீங்கள் சொன்னீங்கன்னா மற்ற விவசாய பெருமக்களுக்கும் வசதி பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க சரிங்க இது சம்மந்தம் பேசலாங்களா ஆ பேசலாம் சொல்லுங்கள் சரிங்க இந்த ரகத்துக்கு பேர் நாங்கள் ஐயா இந்த விஆர்ஐ ஒன் செவனுங்க இது விஆர்ஐ ஏழு ஏழு ரகம் இது ஏற்கல்ல ஆமாங்க சரி இது என்ன ஊர்லேருந்து வந்ததுன்னா விருதாச்சலத்துலேருந்து வந்து விருதாச்சலத்துலேருந்து வந்துருக்குதுங்க சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ விதை கொடுத்தாங்க இவங்க இது நாற்பது கிலோ அறுபது கிலோ விதை கொடுத்தாங்க அறுபது கிலோ விதை கொடுத்தாங்க விதை கொடுத்தாங்க இருபது கிலோ அதில் தொழும்பு போக நாற்பது கிலோ விதைங்க நாற்பது கிலோ விதை உங்களுக்கு ஆமாங்க ஒரு ஏக்கரில் போட்டுருக்குறேன் நாற்பது கிலோ விதையை வந்து ஒரு ஏக்கர்ல நட்டுக்கிறீங்க ஆமாம் விதைச்சிக்கிறீங்க விதச்சுருக்குறேன் சரிங்களா முதல்ல வந்து எத்தனை முறை உழவு ஓட்டினீங்க இது கரும்பு ஒரு சால் ரெண்டாவது ஒரு சாலுங்க மூணாவது சால் ஓட்டும் போது கொஞ்சம் எருமும் ஜிப்சமும் கலந்து போட்டு ஓட்டணும் ம் மலால போடுறப்போ லோட்டரி களிப்பி போட்டு திரும்ப ஒரு மூட்டை ஜிப்ஸத்தை போட்டு ஒரு மூட்டை டிஐபி இது ஒரு ஏக்கர் தான் நான் சொல்கிறது ஒரு மூட்டை டிஐபி போட்டு கையாலேயே ஆள் வச்சு கலக்கட்டாலையே போட்டுட்டோங்க இப்போ வந்து மிஷினை வச்சும் இல்லை ஏற்பிணையும் போடாமல் கலக்கட்டும் ஆமாம் காலக்கட்ட கலக்கட்டால் கலக்கட்டால் மகளிரரை வச்சு நீங்கள் போ ஆமாம் ஆமாம் எல்லாம் லேடிஸுங்களை போட்டு கலக்கட்டாலேயே போட்டு விட்டாங்க எவ்வளோ இடைவெளிக்கு ஒரு ஒரு விதை போட்டால் ஒரு ஜானுக்கு ஒன்று ஒரு ஒரு ஜானுக்கு ஒன்று போட்டோம்னா தான் அதை விட நெருக்கமா போட்டோம்னா மண்ணு கிடைக்காது அணைக்கிறதுக்கு அதனால ஜானுக்கு ஒன்று அது பத்து பயிர்ல ஒரு பயிர் முளைக்காம கூட போகுது இருந்தாலும் பரவாயில்ல நல்லா நல்லா தான் இருந்தது இப்போ பதினெட்டாவது நாள் களை பறிச்சிட்டோம் பதினெட்டாவது நாள் களை வெட்டிட்டோம் முதல் களை முதல் இருபத்தஞ்சாவது நாள் பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பூ பூக்க ஆரம்பிக்குது இருபத்தஞ்சி பூ பூக்குது ஆமா அது முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பூ இருக்குங்க

செஞ்சு இறங்கிட்டோம் ஆமாம் ஆ நாள் வந்து இது பயிருங்க இதுங்க நூற்றி இருபது நாளுங்க பயிர் இது நூற்றி இருபது நாள் பயிர் ஆமாம் நான் நூற்றி பதினேழாவது நாள் பிடுங்கிறதுக்கு ஆரம்பித்தேன் நூற்றி பதினேழு நாளில் ஆமாம் அவர் ஒரு ஆறு நாள் எடுத்தேன் இருபத்தி மூணு நாள் ஆகிடுச்சி நீங்கள் மட்டும்தான் எடுப்பீங்களா இல்லை ஆள் வச்சு தான் எடுத்தேன் ஆளுங்கெல்லாம் கூலி கொடுத்துட்டேன் வேர்க்கடலை யாருக்கும் கொடுக்கல சரி சரி இப்போது இன்னொரு தகவல் எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏர் ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு ஏர் ஓட்டுறதுக்கெலாம் ஒரு ஏக்கர் இது இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் ஏற குறைய ஓட்டிகிட்டு போவாங்க ஏன்னா இதை வச்சு பக்கத்தில் நெல் விவசாயம் பண்ணுறதால அதை கணக்கு பண்ண முடியல இல்லை ஒரு ஒரு தோராயமா எவ்வளோ வரும் ஒரு தோராயிரமோ ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வருங்க ஏழாயிரம் ஏழாயிரூபாடு களை வெட்டத்துக்கு ரெண்டு களை வெட்டுறதுக்கு களை வெட்டுறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஏழு இது ஒரு வெட்டத்துக்கு நாலாயிரத்து ஐநூறு ஆச்சு ஆமாங்க இப்போ இந்த வேர்க்கல் ஜிப்சம்லாம் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மூட்டை இது இது நூற்றி ஐம்பது ரூபானா இதில் வந்து கரெக்டாக அஞ்சு மூட்டை ஜிப்ஷம் போட்டுடுறேன் ரெண்டு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை டிஏபி ஆயிரத்தி நானூறுரூபா நானூற்றி ஐம்பது ரூபா பொட்டாஸ் தொள்ளாயிரம் ரூபாய் ரெண்டு மூட்டை பொட்டாஷ் போட்டுக்கிறேன் யூரியாலாம் போட மாட்டேன் இதுக்கு சரி 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 டிஏபி தான் இது போட்டோன்னா அது ஒரு ஐயாயிரம் வச்சுக்கலாம் ஆமாம் இதில் இந்த கோழி செலவாக ஆமாம் கோழி எருவு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதில் ஒரு டயர் வண்டி கோழி எருவு போட்டு போட்டணும் நல்லா தான் இருக்குது இப்போ அந்த வேர்க்கடலை எடுக்கிறதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆச்சுங்க கூலி கொடுத்து தான் எடுத்தேன் யாருக்கும் வேர்க்கடலை கொடுக்கல கூலி யாருன்னு தராம கூலி மட்டும் கொடுத்துட்டு கொடுத்து யாருக்கும் வேர்க்காலில் கொடுல்ல ஆமாம் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆகும் படைக்கணும் பொடைச்சி சாருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் விவசாயத்துறைக்கு ஆமாம் விவசாயத்துறைக்கு கொடுக்கணும் சரி இப்போ வந்து எவ்வளோ கிலோ அளவு இருக்கும் இப்போ நீங்க இப்போ இருக்கிறது என்னுடைய கணக்குக்கு ஒரு டன்னு கிடைக்கலாம் ஆயிரம் கிலோ கிடைக்குங்க ஏன்னா போன வருஷம் ஒரு காணிக்கு போட்டதுக்கு ஒன்னு இருபது கிடைச்சிது ஆயிரத்தி அறநூறு கிடைச்சிது இது ஒரு ஏக்கர் தான் நல்லா ஈல்டு வருது பரவாயில்ல ஒரு ஒரு டன்னுக்கு மேல கிடைக்கும் அது இடம் போட்டா தெரியுங்க அப்ப விவசாயிகள் வந்து இந்த வேர்க்கடலை மணிலாவ நல்லா விரும்பி பயிர் வைக்கலாம் பயிர் வைக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பயிர் வைக்கலாங்க எனக்கு லாபமா தான் இருக்குது ஆமா இப்போது நம்ம பார்க்குறவங்க தான் என்னோட இணைந்து பணியாற்றுகின்ற நண்பர்கள் இவங்க வந்து இன்றைக்கி வடமலி பார்க்க வந்திருக்காங்க அந்த பக்கம் அந்த ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்காரு அவர் தான் வந்து டாக்டர் மனோகர் கோடுபட்டு சட்டை போட்டிருக்காருல்ல அவர் தான் ரத்தனம் இவர் தான் அண்ணன் அவங்க இவர் வந்து எங்களுடைய நண்பர் இது விவசாயம் செஞ்ச நாராயணசாமி அண்ணா அவருக்க இவங்க அவங்க அண்ணன் பையன்